Hi friends, welcome to Lead to Success channel. இன்னைக்கு இந்த வீடியோல நாம COA அதாவது Computer on Office Automation exam ஓட syllabus என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். மொத்தமா 7 யூனிட் இருக்கும். அந்த 7 யூனிட்டோட ஹெட்டிங்ஸ் மட்டும் இப்ப பார்க்கலாம். இந்த ஹெட்டிங்ஸ்ல என்னென்ன மாதிரியான பேஸ்ல क्वेश्चंस கேட்பாங்க அப்படிங்கறத கடைசியா போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா யூனிட் 1 பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் பத்தி கேட்பாங்க. இதில என்ன கேட்பாங்க அப்படிங்கறத பின்னாடி சொல்றேன். நெக்ஸ்ட் யூனிட் 2 ஆபரேட்டிங் சிஸ்டம். மொத்தம் ரெண்டு ஆபரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். ஒன்னு MS Windows, ஒன்னு இன்னொன்னு லினக்ஸ் ஒன்னு. இது ரெண்டையும் பத்தி கேட்பாங்க. அதுக்கு அப்புறமா யூனிட் 3ல ஆபீஸ் அப்ளிகேஷன்ஸ் 1 அதாவது என்ன அப்படினா MS Officeல MS Word கேட்பாங்க. அதே மாதிரி ஓபன் ஆபீஸ் MS Office னு ஒன்னு இருக்கு, ஓபன் ஆபீஸ் னு ஒன்னு இருக்கு. அதுல MS Officeல MS Word வரும், ஓபன் ஆபீஸ்ல ரைட்டர் வரும். யூனிட் 4 பாத்தீங்க அப்படினா அதே ஆபீஸ் அப்ளிகேஷன்ஸ் தான், ஆனா MS Officeல எக்ஸல் கேட்பாங்க. அதோட ஸ்ட்ரைட் இதுல ஓபன் ஆபீஸ்ல கால்க் கேட்பாங்க. MS எக்ஸலும் சரி கால்க்கும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். நாம பண்ற அந்த இது மட்டும் தான் வேற. அதுக்கு அடுத்ததா யூனிட் 5ல ஆபீஸ் அப்ளிகேஷன்ஸ் 3, MS Officeல MS Access கேட்பாங்க, ஓபன் ஆபீஸ்ல பேஸ் கேட்பாங்க. இதுவுமே ரெண்டு ஒரே மாதிரி தான் வரும், நம்ம செய்யறது மட்டும் தான் வேற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 6ல அதே ஆபீஸ் அப்ளிகேஷன்ஸ், MS Officeல MS PowerPoint அதாவது ஸ்லைட்ஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த MS PowerPoint, ஓபன் ஆபீஸ்ல இம்ப்ரெஸ் கேட்பாங்க. இதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒன்னும் பெருசா வித்தியாசம் இருக்காது. நாம MS Officeல செய்யறதுக்கும் ஓபன் ஆபீஸ்ல செய்யறதுக்கும் பெருசா எதுவும் வித்தியாசம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் மட்டும்தான் டிஃபரன்ஸ் இருக்கும், மற்றபடி ரெண்டுமே ஒன்னே இதுதான். நெக்ஸ்ட் யூனிட் 7ல பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நெட், இன்டர்நெட்ட பத்தின மொத்த பேசிக். இன்டர்நெட்னா என்ன, அதுக்கப்புறமா இன்டர்நெட்ல லேன் வேன் இந்த கனெக்ஷன்ஸ் பத்தி எல்லாம் வரும். அதுக்கப்புறமா இன்டர்நெட்ல இமெயில் எப்படி அனுப்புறது, இமெயில் எப்படி அதுல இருந்து எப்படி அட்டாச் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் வரும். நெக்ஸ்ட் அட்வான்ஸ்ட் கம்யூனிகேஷன்ஸ்னா இப்ப நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா ஸ்கைப்பு, டேபு, ஸ்மார்ட் போனு, இதை பத்தி எல்லாம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாம COAல சிலபஸோடைய ஹெட்டிங்ஸ் பார்த்துட்டோம். இனி ஹெட்டிங்ஸ்க்கு கீழே எதெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கறத பத்தி பாக்கலாம். டீடைல்டான சிலபஸ் பார்க்கணும் அப்படின்னா யூனிட் 1 அதாவது பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ல ஹிஸ்டரி அண்ட் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் கேட்பாங்க. அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், அதுக்கப்புறமா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அதாவது ஸ்பீடு, ஸ்டோரேஜ், வெர்சாலிட்டி, அதுக்கப்புறம் அதோட டெலிஜென்ஸ், ஹார்ட்வேர்னா சாஃப்ட்வேர்னா என்ன, அதுக்கப்புறமா ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் கம்ப்யூட்டர் என்ன, அதோட பிளாக் டயக்ராம் பத்தி கேட்பாங்க. டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அதாவது கம்ப்யூட்டரோட டைப்பை வந்து ரெண்டா பிரிக்கலாம், பேசிஸ் ஆஃப் அதோட ஒர்க்கிங்கை வச்சு, இன்னொன்னு அதோட சைஸை வச்சு, அது ரெண்டையுமே கேட்பாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸரை வச்சு கம்ப்யூட்டரோட வகைகளை வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் மெமரியை பத்தி கேட்பாங்க. அதுக்கப்புறமா சிபியூவை பத்தி கேட்பாங்க, அதோட காம்பனன்ஸோட சிபியூ அது வந்து ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன், அதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறமா இன்புட்னா என்ன, அவுட்புட்னா என்ன, இன்புட் டிவைசஸோட எக்ஸ்பிளனேஷன், அவுட்புட் டிவைசஸோட எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அதாவது லோக்கல் ஏரியா நெட்ஒர்க், வைட் ஏரியா நெட்ஒர்க் இருக்கு இல்லையா அதை பத்தி எல்லாம் கேட்பாங்க. பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை பத்தி மட்டும்தான் கேட்பாங்க. அதுக்கு அடுத்ததான் யூனிட் 2ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுல வந்து டெஃபினேஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கறது டிஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஓஎஸ்னா என்ன, அதோடைய டைப்ஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, சிங்கிள் யூசர்னா என்ன, மல்டி யூசர்னா என்ன, இதை பத்தி எல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறமா GUI அதாவது கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன, இதை பத்தி கேட்பாங்க. நெக்ஸ்ட் டெஸ்க்டாப் ஐகான்ஸ் என்னென்ன, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படி கேட்பாங்க. அதுக்கப்புறமா டைலாக் பாக்ஸஸ் அதாவது லிஸ்ட் பாக்ஸு, ஸ்பின் பாக்ஸு இதெல்லாம் வரும், ஸ்லைடு, டிராப் டவுன் லிஸ்ட்னா என்ன, இதை பத்தி எல்லாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் டாஸ்க் பாரு அதாவது மெனு பார் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா அதை பத்தி எல்லாம் கேட்பாங்க. கம்ப்யூட்டர்ல நீங்க அந்த இதுல எதெல்லாம் பாப்பீங்களோ அதை பத்தி கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் விண்டோஸ், விண்டோஸோட பார்ட்ஸ் என்ன அதாவது டைட்டில் பார், மெனு பார், ஸ்க்ரால் பார், ஸ்டேட்டஸ் பார், மேக்சிமைஸ் பட்டன்னா என்ன, மினிமைஸ்னா என்ன, ரீசைஸ் ஆஃப்
ரீசைஸ் அண்ட் மூவிங் விண்டோ, விண்டோவை எப்படி மூவ் பண்ணுறது இதை பற்றி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு விண்டோஸில் ஸ்டார்ட் மெனு போகிறது இதை பற்றியெல்லாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு லாக் ஆஃப் எப்படி பண்ணணும், ஷட் டவுன் எப்படி பண்ணணுன்றதை பற்றி கேட்பாங்க. அதுக்கப்புறமா நோட் பேட் அண்ட் ஒர்க் வேர்ட் பேட் இது ரெண்டுலையும் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றி கேட்பாங்க. மற்றபடி அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா லினக்ஸ், லினக்ஸோடைய இதை பற்றி கேட்பாங்க. லினக்ஸில் வந்து எந்தெந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கேட்பாங்க. இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு வரும், லினக்ஸில் கமாண்ட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா யூனிட் த்ரீயில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ், அதாவது எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் வேர்டு, ஓப்பன் ஆஃபீஸில் ரைட்டர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலில் அதிகமாக வரும். ஓப்பன் ஆஃபீஸில் நீங்கள் வந்து நம் புல்லட் லிஸ்ட்டு, நம்பர்டு லிஸ்ட் வந்து பண்ணி காட்டுங்க அப்படின்னு கேட்பாங்க, இல்லையா ஏதாவது ஒரு லெட்டர் டைப் பண்ணி காட்டுங்க அப்படின்னு கேட்பாங்க. இதில் எம்எஸ் வேர்டை பற்றி நம்ம அதில் எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தரவாக தெரிஞ்சிருக்கணும். ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதை எப்படி சேவ் பண்ணுறது, அதில் வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருந்தால் அதை எப்படி எடிட் பண்ணுறது, அதுக்கப்புறமா கட்டு, காப்பி, பேஸ்ட்டு, அண்டூ, ரீடூ, ஃபைண்டு, சர்ச்சு, ரீப்ளேஸ் எப்படி பண்ணணும், அதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் கிராமர் மிஸ்டேக் எப்படி கண்டுபிடிக்கணும், அதை பற்றி எல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறமா இம்போர்ட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அதே டாக்குமெண்ட்டை செஞ்சு முடிச்சுட்டு இன்னொரு ஃபைலுக்கு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இதை பற்றி எல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறமா ஐகான்ஸு, ஃபார்மேட்டிங் டாக்குமெண்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, அதாவது செட்டிங் ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றுறது, அதுக்கப்புறமா அதோடைய சைஸ் மாற்றுறது, அதோடைய கலர் மாற்றுறது, அதுக்கப்புறமா போல்டு, டாலி, கண்டர்லைன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, சப்ஸ்கிரிப்டு, சூப்பர் ஸ்கிரிப்டு, இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. அதுக்கப்புறமா பேஜ் ஸ்டைல், அதாவது பேஜை வந்து நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுவீங்க, அதில் ஹெட்டர் எங்கே போடுவீங்க, ஃபூட்டரு, இதை பற்றியெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி ஹெட்டர் ஃபூட்டர் பண்ணும்போது கீழே நோட்ஸ் எல்லாம் எழுதுவீங்க, ஃபுட் நோட்ஸு, என் நோட்ஸு, அதெல்லாம் எப்படி எழுதுவீங்க, இன்சர்ட் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறமா மேனுவலாக பேஜ் பிரேக் எப்படி இன்சர்ட் பண்ணுவீங்க அப்படின்றது கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸு, இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் எப்படி போடுறது, அதுக்கப்புறமா இண்டெக்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க, இண்டெக்ஸ் எப்படி போடுவீங்க, அதாவது புக்கோட ஃபஸ்ட்டு பேஜில் இண்டெக்ஸ் போடுவாங்க இல்லையா, அதை எப்படி போடுவீங்க, பேஜில் நம்பர் எப்படி பண்ணுவீங்க, அதே இதில் வந்து டேபிள் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா பார்டர்ஸு, அலைன்மெண்ட்டு, அதுக்கப்புறமா ஸ்பிளிட்டிங், சார்ட்டிங்கு, இதை பற்றியெல்லாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஏதாவது கிளிப் ஆர்ட்லாம் இருந்துச்சுன்னா அதை எப்படி இன்சர்ட் பண்ணுவீங்க, பிக்சர் ஃபைல்ஸ் எப்படி வேர்டில் இன்சர்ட் பண்ணுவீங்க, இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறமா பிரிண்டிங் டாக்குமெண்ட்ஸ், கரெக்டாக கடைசியாக கண்ட்ரோல் பி அடித்தா பிரிண்ட் ஆகும், இதை பற்றியெல்லாம் வந்து அவங்க கேட்பாங்க. நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது மாதிரி இருக்கும், ப்ராக்டிக்கலில் இது அதிகமாக வரும், தியரியில் வந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அங்கே எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால செஞ்சு பார்த்துக்கோங்க. ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பார்த்தீங்கன்னா மேலே என்னெல்லாம் எம்எஸ் வேர்டில் கொடுத்துருந்தாங்களோ அது எல்லாமே ஓப்பன் ஆஃபீஸில் வரும், நீங்கள் ஓப்பன் ஆஃபீஸில் இதை மாதிரி பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான், ரெண்டுக்குமே ஒரே இது தான். இதில் வந்து நீங்கள் பேஜ் செட் பண்ணி காட்டுங்க, இதில் வந்து ஃபைண்ட் எப்படி போவீங்க, காப்பி எப்படி பண்ணுவீங்க, இதெல்லாம் கேட்பாங்க. இதில் நம்பர்டு லிஸ்ட்டு புல்லட் எல்லாம் போட்டு காட்டுங்க அப்படின்னு கேட்பாங்க. இதில் பேஜை வந்து ஸ்டைல் பண்ணி காட்டுங்க, பேஜ் ஸ்டைல் இது பண்ணுங்க, டேபிள் ஆஃப் கண்டென்ட் போடுங்க, அதில் என்னெல்லாம் உங்களை பண்ண சொன்னாங்களோ அது எல்லாமே வந்து இதுக்கும் அப்ளை ஆகுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா யூனிட் ஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் எக்ஸலு, கால்கு, ஓப்பன் ஆஃபீஸில் ஸ்ப்ரெட் ஷீட் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க, அதில் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அதில் இருக்க ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு டேட்டாவை எப்படி என்டர் பண்ணுறது, அதை எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. இதுலேயும் கட்டு, காப்பி, பேஸ்ட் எல்லாம் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா செட்டிங் ஃபார்முலா, ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் ஷீட்டில் வேலை செய்ய சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இதே ஸ்ப்ரெட் ஷீட்ஸை வந்து ஃபார்மேட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக ஒரு செல்ஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க, அதை எப்படி டெலிட் பண்ணுவீங்க, இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறமா அலைன் பண்ணுறது, ஃபாண்ட்டு, பார்டரு, இதெல்லாம் இதுலேயும் பண்ண சொல்லுவாங்க. இதில் அப்புறம் பைவட் டேபிள்ஸ் எல்லாம் வரும். அதுக்கப்புறமா ஏதாவது அட்ரஸ் எல்லாம் இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோட டேட்டா பேஸை வந்து இதில் கிரியேட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு ப்ராக்டிக்கலில் கேட்டாலும் கேட்பாங்க. அதுக்கப்புறமா இதில் நீங்கள் சார்ட் எப்படி பண்ணுவீங்க, ஃபில்டர் எப்படி பண்ணுவீங்க, சப்டோட்டலு, கன்சாலிடேஷன்லாம் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறமா சார்ட் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியும் கேட்பாங்க. அதனால இந்த எம்எஸ் எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தரோவாக இருக்கணும். இதே விஷயம் தான் கால்குக்கும் அப்ளை ஆகும். அதுலேயும் நீங்கள் எப்படி வேலை செஞ்சு காட்டுவீங்க, அதில் எப்படி நீங்கள் செல் எக்ஸ்ட்ரா பண்ணுவீங்க, இல்லை அதில் டெலிட் பண்ணுவீங்க, இதை பற்றியெல்லாம் கேட்பாங்க.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபைவ். யூனிட் ஃபைவ்ல எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் ஆக்சஸ், ஓப்பன் ஆஃபீஸில் பேஸ். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவாங்க, என்ன பண் கேட்பாங்க அப்படின்னா, எம்எஸ் ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டா பேஸை எப்படி பிளான் பண்ணுவீங்க, ஆக்சஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அதில் எப்படி ஒரு புது டேட்டா பேஸை உருவாக்குவீங்க, டேபிள்ஸ் எப்படி ஆட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸ்னு அதுலேயே இருக்கும், அந்த ஃபார்ம்ஸில் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, குவரிஸ் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, அதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஃபைண்ட் பண்ணணும்னா எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க, ரிப்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் இருக்குது, பிரிண்டிங் எப்படி பண்ணுவீங்க, பிரிண்ட் ப்ரீவியூ எப்படி பார்ப்பீங்க, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்ற இம்போர்ட்டிங் டேட்டா ஃப்ரம் அதர் டேட்டா பேசஸ், மற்ற டேட்டா பேசஸ்லேருந்து எம்எஸ் ஆக்சஸ்க்கு எப்படி நீங்கள் டேட்டா இம்போர்ட் பண்ணுவீங்க, இதிலிருந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க, அதை பற்றி கேட்பாங்க. இதே தான் அப்படியே பேஸ்க்கு அப்ளை ஆகும். அடுத்தது யூனிட் சிக்ஸு. இதில் வந்து எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் பவர் பாயிண்ட்டு, ஓப்பன் ஆஃபீஸில் இம்ப்ரெஸ். பவர் பாயிண்ட் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்போம். ஏன் அப்படின்னா, ஸ்லைடு கிரியேட் பண்ணுறதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம் கம்ப்யூட்டர் சப்ஜெக்டில். இன்ட்ரொடக்ஷன் வந்து ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த ப்ரெசன்டேஷனில் ஒரு புது டிசைன் எப்படி அப்ளை பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் எப்படி செட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா அந்த ப்ரெசன்டேஷன் லே அவுட்ஸை வந்து எப்படி செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா அதை ஆடிங் ஸ்டைலெல்லாம் எப்படி ஆட் பண்ணுவீங்க, கலர் எப்படி ஃபில் பண்ணுவீங்க, ஹெட்டர் ஃபூட்டரில் எப்படி அப்ளை பண்ணுவீங்க, இதை பற்றியெல்லாம் கேட்பாங்க. இதே இதுலேயும் சார்ட்டு டேபிள்லாம் எப்படி இன்சர்ட் பண்ணுவீங்க அப்படியும் கேட்பாங்க. பிக்சர்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலில் வந்தாலும் வரும். அதுக்கப்புறமா கடைசியாக பிரிண்டிங் ஹேண்ட் அவுட்ஸ்னு சொல்லுவாங்க, பிரிண்டிங் ஹேண்ட் அவுட்ஸ் எப்படி எடுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதை அப்படியே இம்ப்ரெஸ்க்கு அதே க்வெஷ்சன்ஸு அப்ளை ஆகும், அதே தான் இதுலேயும் வரும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் செவன். யூனிட் செவன் வந்து இன்டர்நெட் அண்ட் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன்ஸ். இதை பார்த்தீங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்நெட் என்ன, இன்டர்நெட்னா என்ன, இன்டர்நெட்டுடைய இத்தனை வருஷ வளர்ச்சிகள் என்னென்ன, அதுக்கப்புறம் இன்டர்நெட்டால் என்னென்ன யூஸ் இருக்குது, அதுக்கப்புறமா இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது, டைலப் கனெக்ஷன்னா என்ன, ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்னா என்ன, ஒயர்லெஸ் கனெக்ஷன்னா என்ன, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் எப்படி ப்ரௌஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலில் கேட்டாலும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் சர்ச் எப்படி பண்ணுவீங்க, அதில் என்னென்ன சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா சோஷியல் நெட்ஒர்க் பண்ணுற சைட்ஸ் என்னென்ன இருக்குது, பிளாக்ஸ்னா என்ன, டவுன்லோட் எப்படி பண்ணுவீங்க, அப்லோட் எப்படி பண்ணுவீங்க, ஒரு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணால் எப்படி பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா ஒரு இமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த இமெயில் ஐடியில் இன்னொருத்தவங்களுக்கு எப்படி கம்போஸ் இமெயில் கம்போஸ் பண்ணி சென்ட் பண்ணுறது, அந்த இமெயிலையே கம்போஸ் பண்ணும்போது எப்படி ஃபைல்ஸை வந்து அட்டாச் பண்ணுறது, இதை பற்றி எல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறமா வேரியஸ் டிவைசஸ் அதர் தென் கம்ப்யூட்டர்ஸ், கம்ப்யூட்டர்ஸை விட அதிகமாக டேப்லெட்டு, ஸ்மார்ட் ஃபோனு, வாட்ஸ்அப்பு, ப்ரௌசரு, இதை பற்றியெல்லாம் நிறைய கேட்பாங்க. எத்தனை விதமான ப்ரௌசர்ஸ் இருக்குது, ப்ரௌசர்ஸ் எதுக்கு பயன்படுது, அதுக்கப்புறமா வாட்ஸ்அப்னா என்ன, ஸ்கைப்னா என்ன, அதுக்கப்புறமா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னா என்ன, டேப்லெட்னா என்ன, இதை பற்றியெல்லாம் நிறைய கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சிஓஏ அதாவது கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் அட்டோமேஷனில் சிலபஸ் எப்படி, அதோடைய ஹெட்டிங்ஸ் என்னென்ன, அதில் என்ன டீட்டெயில்டு சிலபஸ் அதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இன்னும் அடுத்து வர வீடியோஸில் சிஓஏ லெசன்ஸை வந்து யூனிட் யூனிட்டாக பார்க்கலாம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து வர வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.